சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அந்த மாதிரி எடுத்துச்சுக்கிறாப்ல நோக்கி படனே எப்படி இருக்கணும் ப்ரோ, கடைசி 10 நிமிஷம் தான் தூக்கி நிறுத்தது படத்திய அந்த மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாப்ல. விஜயோட ஆக்டிங் மியூசிக் ஆக்டிங் ஐயோ விஜயா அப்படின்ற மாதிரி இருந்து தெரியும். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் விஜய் வச்சு டமாஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாரு படத்துல விஜயை வச்சு. ஓசினா அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ஐயோ நம்மளுக்கே ஆடணும் போல இருக்கு தெளிவா, அந்த மாதிரி தெளிவா. மியூசிக் அதை பத்தி ஏன் பேசுறீங்க, பிஜிஎம் தான் தெளிவா படத்துல, படத்துல தானே பிஜிஎம் தான், அனிருத்து தான் வேற லெவல் தெளிவா. கண்டிப்பா நான் ஃபேமிலியோட வந்து பாருங்க தெளிவா, ரெண்டாவது வாட்டி கூட பார்க்கலாம் தெளிவா தியேட்டர்ல, அந்த அளவு ஒத்து தெளிவா. தளபதி தளபதி எப்படி பண்ணிருக்காரு, தளபதி வந்து எப்படி பண்ணிருக்காருன்னு சொல்ல முடியல. இது பயங்கரமா இது சிங்கம் மாதிரி இருக்காரு, சிங்கத்துக்கும் மேல மாஸ் தான். லியா தான் த்ரிஷா நல்லா தான் இருக்காங்க, ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு. தளபதி டான்ஸ் பாட்டில் ஒரு டான்ஸ் வருது, அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாரு, நல்லா தான் இருக்கு. மெசேஜ் எல்லாம் கிடையாது ப்ரோ, மெசேஜ் கோசம்லாம் வரல ப்ரோ, தளபதி கோசம் தான் ப்ரோ வந்தேன் நானு, மெசேஜ் கிசேஜ் எல்லாம் கிடையாது, தளபதி தான். கேஜிஎஃப் ஜெயிலர் எதுவும் கிடையாது, தளபதி தான். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லாவே இருக்கு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து டைல் கார்டு வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, அது ரொம்ப நல்லாவே இருக்கு. இருக்கு ப்ரோ, ஆனா டைல் கார்டு மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க, ரொம்ப இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க, புதுசா இருக்கு. கண்டிப்பா வரும் ப்ரோ, என்ன ப்ரோ கேக்குறீங்க, ரொம்ப புதுசா இருக்கு. இது வரைக்கும் பண்ணதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சூப்பராக இருக்கும். ஆமாம் மீட் பண்ணிட்டோம், கண்டிப்பாக பீட் பண்ணும் ப்ரோ, எல்லாத்தையும் புதுசாக ரெக்கார்டு இது பண்ணும். லியோ 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 ட்ரெண்டிங் மூவி, லியோ லியோ வேற மாதிரி அனிருத் சாங்ஸ் கேட்ட உடனே கேரும் பூஸ்ட், லோகேஷ் விஜய் காம்போ காம்போ, தியேட்டர் கிழிய போது வாங்கோ வாங்கோ, டான்ஸு ஃபைட்டு சாங்ஸு எல்லாம் தாரு மாறு தாங்கோ தாங்கோ, லியோ 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 ட்ரெண்டிங் மூவி, லியோ 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 லியோ. படம் எப்படி தலை இருக்கு, நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என்ன சொல்கிறது, விஎஃப்எக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, போன மூவியோட இந்த மூவிக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நம்மளோட இது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ நம்ம இந்தியன் சினிமாவோட இது தரம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. லோகே வில் டூ தட், அண்ட் சில சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது மூவியில், போய் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லியோதாஸ் மொமெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும், அந்த அவர் வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் அந்த 10 நிமிஷோட ஹைப் இருக்காதுல, ஆ அந்த ஹைப் இருக்குது, அதான் ஐனா சீக்வன்ஸ் தான் வரும் அதில், அதுதான் விஎஃப்எக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், நல்லா இருக்கு, இம்ப்ரூவ் மட்டும் பண்ணியிருந்தா சூப்பராக இருக்கும். ஓகே ப்ரோ, மியூசிக்கு டிரெக்ஷனு ஆக்டிங் இந்த மூணுமே பெரிய ஜாம்பவான் பண்ணியிருக்காங்க, ஜாம்பவானோட அவுட் எப்படி இருக்குது? அந்த அவுட்டு ஸ்க்ரீனில் தெரியும், ஆடியன்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க ஃபுல்லாக, அந்த அளவுக்கு இருக்குது அவுட். இந்த படத்துல
முக்கியமான எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா விஜய் அண்ணா சொன்னாதான் திரும்ப நமக்கு செயலாக்கி காட்டிய டைரக்டராக இருக்காங்க. ஆனால் மொதல் படத்தில் சொல்லாமல் நடிக்கிற படத்தை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் சொல்லிட்டு பாரு கதையை முன்கூடியே எடுத்து அண்ணன் பதிவு விட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்லாமல் ரெண்டு கதையை போட்டு அந்த படம் ஓட்டத்தை காமிக்கிறாங்க. அந்த படத்து ஓட்டத்தில் ரெண்டு கதையாக வராரு அண்ணன். இதை என்ன சொல்ல வரீங்க? ஆனால் இந்த படத்தில் துணிச்சல் வீரமும் அந்த டேரக்டராக டோட்டா போட்டு அடிக்கிறத ஒரு வித்தியாக காட்டுறாங்க. அப்புறம் ஆயுதம் செய்து அந்த ஆயுதத்தை சரி பண்ணி வச்சு பார பிள்ளைகளை தாக்குறதுக்கு மகனவன் ஒரு பரிசோதனை பள்ளிக்கூடத்துலேருந்து பா அப்படின்னு கூப்பிட்டு நானும் வர வீட்டுக்கு ஆயுதம். ஆனால் நீங்கள் கதையை சொல்லிக்கிறீங்க, பாவம் டைரக்டர் பாவம் சொன்னால் படம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா? ஏன்னா பாவம் டைரக்டர் கதை சொல்லிட்டீங்களா அப்புறம் யாரும் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. சரி சரி சரி. அதனால் அந்த படத்தில் முக்கியமான பாட்டுக அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் அண்ணன் மாருக சேப்பு துணி கட்டி ஆடி சேர் போட்டு விஜய் அண்ணா தளபதி தளபதி வாங்கன்னு அழைக்கிறார். அந்த மெத்தேடு இப்போ வரைக்கும் இருக்கிறனால தான் அவர் தளபதியாக உயர்ந்து நிற்கிறார். அதனால் அந்த பாட்டும் நல்லாயிருக்கு. அதில் முக்கியமாக கதையே நாயகியாக என்னோடய லவர் கட்டி போகிற பொண்ணு திரிஷா. அண்ணா இந்த திரிஷா இல்லைன்னா அந்த கதை செட் ஆகாது, படமே வெளியே வராது. அதனால் அவங்க இந்த படத்தில் மனைவியாக ஒரு தாயாக இருந்து விஜய்க்கு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டி தெய்வமாக இந்த படத்தில் வந்திருக்காங்க. அதனால் இந்த படம் 100 கோடிக்கு 1000 பூஜைக்குள்ளே வெற்றி மணியை விஜய் அண்ணனுக்கு அடிக்க சொல்லி திரிஷா துரைப்பாண்டி சொன்னதாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணா. திரிஷா ஓகே துரைப்பாண்டி லவர், உண்மையான லவர். கோப்பால ஒட்டிக்கார சாப்பிட்டுருக்காரனா தெரியும். அவங்க வீட்டுக்கு 3 தடவை போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணா, அவங்க அம்மா பேர் வந்து உமா. அவங்க பிறந்து வளர்ந்து மகன் வந்து கேரளாவில் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹோட்டலுக்கு வந்தார். நீங்கள் திரிஷா அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா? திரிஷா வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்களுக்கு 3 இடத்துல வீடு இருக்குது. அழுவாப்பேட்டை டி நகர் ஈராங்கரை அடுத்து சோழை நல்லூர் பக்கத்தில் இப்போ ஒரு மனை கட்டுறாங்க. எல்லா விஷயமும் எனக்கு வரும். ஏன்னா உண்மையான லவர் திரிஷா என்னோட வருங்கால ஒய்ஃப். படம் நீங்கள் தளபதி ஃபேன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. செம்ம மாஸ் மசாலா ஃபிலிம் தான். ஆனால் நீங்கள் தளபதி ஆக்டிங் தளபதி எதுவும் சொல்ல முடியாது. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்படியே பார்க்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கார். ஆக்டிங் வைஸ் எந்த குறையுமே இல்லை. ஆனால் கதை தான் எனக்கு இடிக்குது. நீங்கள் லோகேஷ் கனகராஜ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவீங்க. விக்ரம் அளவுக்கு கைதியாளுக்குலாம் வரவே இல்லை இந்த ஸ்டோரி. இது லோகேஷ் படம் மாதிரியே தெரியல. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஒரு பிளாட்டே அவ்வளோ வீக்காக இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிலாம் எதுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் விற்கிறாங்க? அந்த கதையோட ரீசன்ஸே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு எனக்கு. அந்த சிஜிலாம் வந்து பரவாயில்ல. ஹைனா ஃபைட் சீன் ஓப்பனிங்கில் அது ஒரு ஓகே நல்லா தான் இருக்கும். ஆனால் கார் சேஸ் சீன்லாம் அது ஜிடிஏ வீடியோ கேம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு ஹைனா அந்த ஹைனா சீன் வந்து விக்ரம் படத்தில் வந்து விக்ரமோட பேர்னா ஒரு ஏஜென்ட்டினா காப்பாற்றுவாங்கள்ல, இந்த படத்தில் லியோட பையனை வந்து ஒரு ஹைனா காப்பாற்றும். என்னடா லியோ ஏஜென்ட்டினா மாதிரி ஏஜென்ட் ஹைனாவாடா? ஏஜென்ட் ஹைனாக்கு சுப்ரமணியின்னு ஒரு பேர் வர. அதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சிட்டேன். ஐயோ முடியலப்பா. அதெல்லாம் அதுதான் அவங்க வேணுண்டே பண்ணாங்களா இல்லை தெரில. ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. ஆனால் வந்து ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. தலைவர் வந்து அப்படியே ஒரே ரூமில் வந்து ஒரு 100-200 பேர்லாம் போட்டு அடிக்கிறார் போல். அதெல்லாம் இருக்கும்ல விஜய் படத்தில். விஜய் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னென்னா இந்த ஸ்டோரி தான் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இது எனக்கு தோணலை. இப்போ அவரோட மியூசிக்கு ஸோ டிரெக்ஷனு ஆக்டிங் இந்த மூணு சேர்றப்ப எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் உண்மை சொல்லணும்னா வந்து தளபதி தான் வந்து இந்த படத்தை கேரி பண்ணிகிட்டு இருக்காரு. அனிருத் வந்து ஜெயிலர் அளவுக்கு இது இல்லை. லோகேஷ் கனகராஜ் கூட இது லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரியே இது இல்லை. விக்ரம் படம் மாதிரியே இல்லை. இல்லை கைதி பார படம் மாதிரியே இல்லை. ரொம்ப நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தான். தெரி பாஷா இதெல்லாம் பார்த்த கதை தான். திருப்பி திருப்பி என்ன இதில் புதுசாக இருக்குன்னா எண்டில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கோ அதுதான் புதுசு. அவ்வளோதான். அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை. இல்லை கூஸ்பம் சார் அளவுக்கு இல்லை. மொதல் அந்த 10 நிமிஷம் வந்து பாருங்க அப்பா சொன்னாங்க. அது அதுதான் நீங்கள் பியோர் தளபதி கண்ணியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதான் நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க படத்துக்கு. இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி தானே அவர் டைரக்ட் பண்ண முடியும். இப்போ இவருக்கு ஓகே கமலுக்கு, பட் ஆனால் விஜய் அவருக்குன்னு ஏற்ற மாதிரி தான் கதை பண்ணியிருப்பாரு. இது உங்களுக்கு பார்க்க எப்படி தோணுது? விஜய் அவருக்காக பண்ண கதையாக இருக்கா லோகேஷ் அவர் பண்ண கதையாக இருக்கா? விஜய் லோகேஷ் சொல்கிறாரில்ல இது 100% வந்து ஏன் ஃபிலிம்னு அப்படிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து லோகேஷ் வந்து அந்த ஹீரோ காஸ்ட்டு வந்து யாராக இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்டோரிக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸு. இந்த கார்த்திக் கூட வந்து ஒரு சின்ன கேரக்டர் தானே, அது ஒரு சாதாரண கேரக்டரு. அதே மாதிரி தான் வந்து கமல்ஹாசன் கூட.
இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பில்டப் ஓவராக இருக்குது. லியோ லியோ இது பண்ணுறான், லியோ அது பண்ணுறான், லியோ கன்று சுட்டுறான், சும்மா ஓவர் பில்டப்பாக இருக்குது. லியோ இது பண்ணுறான் அது பண்ணுறான், அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. எத்தனை மார்க் கொடுப்பீங்க அளவு? 7 out of 10 கொடுப்பேன், 7.5 out of 10 கொடுப்பேன். ஓகே ஓகே ப்ரோ. இது வந்து ஜெயிலர் அதை பீட் பண்ணுமா கலெக்ஷன்? ஜெயிலர் வந்து நார்த்தில் செம்ம ரீச், நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஜெயிலர் வந்து செம்ம ரீச் நார்த்தில். இந்த படம் நார்த்தில் கிளிக் ஆகுமான்னு தெரியல. இங்கே வந்து கண்டிப்பாக சவுத்தில் கிளிக் ஆகிடும்னா தளபதி ஒரு பிராண்ட், அவ்வளோ பெரிய பிராண்டு. நார்த்தில் தான் கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது, தெரியல. தேங்க்ஸ் ப்ரோ.